தோழகலைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் இந்து தமிழ் ஆண்டு தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம் முதலாவது செய்தி பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து ஒரு புது வகையான ராக்கெட்டை வந்து ஏவிருக்காங்க அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னா வந்து சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ரகம் இப்போ தற்பொழுது ஏவப்பட்டது வந்து என்ன ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் ஃபைவ் சிக்ஸ்டி ஆர்ஹெச் ஃபைவ் சிக்ஸ்டி அப்படிங்கிற அக ராக்கெட் தான் வந்து ஏவிருக்காங்க எங்கேருந்து ஏவப்பட்டது அப்படின்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது தேதி வந்து முக்கியத்துவம் இல்லை இது எதற்காக வந்து ஏவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் வளிமண்டல ஆய்வுக்காக உயர் வளிமண்டல ஆய்வுக்காக இஸ்ரோவானது ஆர்ஹெச் ஃபைவ் சிக்ஸ்டி என்ற சவுண்டிங் ராக்கெட்டை வெண்ணில் செலுத்தியது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கேள்வி கேட்டு எப்பவுமே வந்து ஒவ்வொரு கொஷின் படிக்கணும் ஏன் எதுக்காக எந்த தேதி இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்லேயும் இந்த கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து கேள்விகள் வரப்போ உங்களுக்கு ஒருவேளை ஆன்சர் தெரியல இருந்தாலும் உங்களுக்கு அந்த நீங்கள் இப்படி தானே பழகிருக்கீங்க இல்லையா அதனால உங்களுக்கு அந்த ஃப்ளோவிலையே வந்து டப்புன்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணேன் அடுத்தது இப்போ சமீபத்தில் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லாதவனம் அப்படிங்கிறதுக்காக வந்து இமயம் அவர்கள் வந்து பரிசு பெற்றார் சாகித்ய தனி பரிசு பெற்றார் அவர் பற்றின ஒரு சில கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுப்போம் இவர் எழுதின நாவல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கோவேறு கழுதிகள் ஆறுமுகம் செடல் எங் கத செல்லாத மனம் வாழ்க வாழ்க இது எல்லாமே வந்து அவர் எழுதியே அது இதில் முதன் முதலாக எழுதியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவேறு கழுதிகள் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வாழ்க வாழ்க தான் இவரோட கடைசியாக வந்தது அது எழுதப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓகேங்களா ஸோ அவரை பற்றி நம்ம அந்தளவுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டோம்னா போதும் ஏன் அவர் முக்கியத்துவம் பெறார் அப்படின்னா வந்து இப்போ சாகித்ய அகாடமி ஒருத்தர் இருபது பேர் கொடுத்தாங்க இருந்தாலும் அவருடைய பெயரை திரும்ப திரும்ப வருதுன்னா அவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோடது அடுத்தது பொது அறிவு செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க மூலிகை மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய மூலிகை செடிகளை உற்பத்தி செய்யும் பணியில் வந்து தேசிய ஆயுஷ் இயக்கம் வந்து ஈடுபட்டுள்ளது தேசிய ஆயுஷ இயக்கம் வந்து இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட செடிகளை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான பணியில் ஈடுபட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு முதல் வந்து தமிழகத்தில் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவு வந்து மூலிகைகள் வந்து பயிரிடப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற ஒரு சிறிய தகவல் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் வராது அடுத்தது சமீபத்தில் புர்கா நம்மளாம் வந்து பருதா பருதான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது உண்மையான பேர் அந்த முஸ்லீம் பெண்கள் அனைவரும் அந்த கருப்புனர் ஆடையோட பேர் என்ன அப்படின்னா புர்கா சரிங்களா அதை அணிவதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா வந்து விரைவில் வந்து தடை விதிக்க போகிறாங்க எங்கே அப்படின்னா ஸ்ரீலங்கா இலங்கையில் சர்வதேசோட பாதுகாப்புன கருதி தான் வந்து இது அறிவிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த செய்தி நாம் தெரிஞ்சு வச்சுப்போம் அடுத்தது ஒரே நாடு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை பற்றி நம்ம நேற்றைய தினமே பார்த்துருந்தோம் அது சம்மந்தமாக இப்போ ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்னா என் ரேஷன் என் ரேஷன் அப்படிங்கிற செயலியை தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஏன் இந்த செயலியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என் ரேஷன் அப்படின்னு இருக்கும் அது ஆப்ஷன் டீட்டெயில் கொடுக்குற பார்த்தீங்கன்னா எம்மது ரேஷன் மக்கள் ரேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்தாலே நமக்கு எல்லா பேருமே செட் ஆகிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸி ஈஸியாக இருக்கிறதெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் என்ன செயலி என் ரேஷன் எனும் செயலி ஸோ இதோட வந்து இந்து தமிழ் முடிஞ்சது இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா தினமனியில் மிகவும் சொற்பமான செய்திகள் தான் சொற்பமான செய்திகள் ஒரே ஒரு செய்தி தான் முக்கியமான செய்தி சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் கே வி ஜெயஸ்ரீ அவர்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க இவர்கள் எதற்காக வந்து விருது பெற்றார் அப்படின்னா சிறந்த மொழிபெயர்ப்புக்காக கே வி ஜெயஸ்ரீ அவர்கள் வந்து விருது பெற்றார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் எழுத்தாளர் இவர் எத எந்த நூலை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னா நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற ஒரு மலையாள மலையாள நூல் அந்த நிலம் பூத்த மலர்த்த நாள் அப்படிங்கிற நாவலை மலையாளத்தில் எழுதுனவர் யார் அப்படின்னா மனோஜ் குரூர் இதைத்தான் வந்து தமிழ் அதே மாதிரி நிலம் பூத்து மலர்ந்த நாள்னு கே வி ஜெயஸ்ரீ அவர்கள் வந்து மொழிபெயர்த்துள்ளார் ஸோ அந்த நூல்களோட பெயர்களும் முக்கியம் ஸோ இதோட இன்றைய பதிவு முடிவடைந்தது தினமணி நியூஸ் பேப்பரில் ரொம்பவுமே கம்மி எதுவுமே நியூஸே இல்லை எல்லாமே வந்து இப்போ விளையாட்டு செய்திகள் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது ஸோ மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்